கண்ணா கவனிடாக்கண்ணா, கொடுக்கப்பட்ட தரவின் வீச்சை காண்க. வருமானம், ஊழியர்களின் எண்ணிக்கை. கொடுக்கப்பட்டுள்ள தரவு என்ன கொடுத்துருக்காங்க? வருமானம், ஊழியர்களின் எண்ணிக்கை. ஊழியர்களின் எண்ணிக்கை வந்து நிகழ்வெண், அதாவது 400 ரூபாயிலிருந்து 450 வரைக்கும் எத்தனை பேர் வந்து வாங்குறாங்க அப்படின்றதுதான் என்னது, இது எண்ணிக்கை. 400 முதல் 450 வரை 8 பேர் வாங்குறாங்க. 450 முதல் 500 வரை 12 பேர். புரியுதுங்களா? இங்க ரூபாயா என்ன எதுவுமே கொடுக்கல, அதனால நம்ம அதை பத்தி கவலையே பட வேணாம். 400 ல் இருந்து 450 வரைக்கும் 8 பேர் வாங்குறாங்க. 450 ல் இருந்து 500 பேர் 12 பேர் வாங்குறாங்க. 500 முதல் 550 வரை 30 பேர் வாங்குறாங்க. 550 ல் இருந்து 600 வரை 21 பேர் வாங்குறாங்க. 600 முதல் 650 வரை 6 பேர் வாங்குறாங்க. இப்ப வீச்சு அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம், R = L - S அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்ன்றது என்னது? தரவு புள்ளிகளின் மிகப்பெரிய மதிப்பு. எஸ்ன்றது தரவு புள்ளிகளின் மிகச்சிறிய மதிப்பு. சரியா டாக்கண்ணா? இங்க வீச்சு மட்டும்தான் கேட்டிருக்காங்க, வீச்சின் குணகம் கேட்கல. புரியுதுங்களா? இங்க வீச்சு தான். இப்ப அதே மாதிரி வீச்சு அப்படின்னா எதை பார்க்கணும்னா வருமானத்தை தான் பார்க்கணும். மிகப்பெரிய மதிப்பு இருக்கும், மிகச்சிறிய மதிப்பு இருக்கு, எதை பார்க்கணும் நீங்க? வருமானத்தை தான் பார்க்கணும். ஊழியர்களின் எண்ணிக்கை இது, இதனுடைய நிகழ்வன் இது. புரியுதுங்களா? அப்ப முதோ இதுல மிகப்பெரிய மதிப்பு. இப்ப இது எப்படி இருக்குது? அழகா ஏறுவரிசையில வருதா, பிரிவு இடைவெளி. அப்ப இது என்னது? இந்த 650ன்றது எல், மிகப்பெரிய மதிப்பு, தரவு புள்ளியின் மிகப்பெரிய மதிப்பு. இந்த 400ன்றது என்னது? மிகச்சிறிய மதிப்பு. இப்ப டக்குன்னு சொல்லிடலாமா, 650 - 400 எவ்வளவு? 250. வாயிலேயே கணக்கு போடலாம். இருந்தாலும் பரிச்சையில நமக்கு ஸ்டெப் இருக்குது இல்லையா? அப்ப வீச்சு R = என்னது? L - S. எல் என்னது? 650. புரியுது? விவரங்களை எழுதுறோம். S = என்னது? 400. அப்ப 650 - 400 எவ்வளவு அடி கண்ணு? 250. இது டக்குன்னு ரவுண்டட் நம்பர்னால டக்குன்னு சொல்லிட்டு, அப்படி இல்லாட்டினாலும் இங்க கழிச்சு போடும். 650 - 400 இது எப்படி மிஸ் கழிக்கிறது அப்படின்னா, நல்ல கவனி. 600 ல் இருந்து இது 650 எப்படி பிரிச்சுக்கலாம்? 650 பிரிச்சோம்னா 600 ல் இருந்து 400 போச்சுன்னா எவ்வளவு? 200. 200 + 50 = 250 இல்லையா? நீ எப்போதும் போல கழிச்சு போடுறதுனாலும் போடு. 0, 5, 6 ல் 4 போச்சுன்னா 2. குயிக்கா செய்ய கத்துக்கொடி கண்ணு. புரியுதா? வேகமா செய்ய கத்துக்கோ. அதே மாதிரி ஒரு கணக்கு கொடுத்திருந்தாங்கன்னா இதே மாதிரி கணக்குகளை நீ உருவாக்கி செஞ்சு பாரு. புரியுதா? இதே மாதிரி நீயே ஒரு டேட்டா கொடுக்கலாம் தாராளமா. புரியுதா டாக்கண்ணா? இப்ப இதுவே கொடுத்துருக்கிறாங்க, இங்க வருமானம், ஊழியர்கள் எனக்கு இது மாதிரி வார்த்தையெல்லாம் கொடுக்க முடியல அப்படின்னா நீ என்ன பண்ணிக்கோ? இடைவெளி, நிகழ்வெண். இந்த இடைவெளியதான் எதுக்கு யூஸ் பண்ணணும்? இது வீச்சுக்கு யூஸ் பண்ணணும். நிறைய குழந்தைங்க இந்த நிகழ்வெண்ணை யூஸ் பண்ணிடுறாங்க, அந்த தவறையும் பண்ணாத. நான் நிறைய இதெல்லாம் அப்சர்வ் பண்ணதுனாலதான் ஒரு கணக்கு நடத்தும் போது என்ன நீங்க தப்பு பண்றீங்க, இந்த பண்ணக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லி நடத்துறேன். புரிஞ்சுதாடி கண்ணே? இதை என்னன்னு வச்சுக்கலாம், நம்ம இடைவெளின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்த என்னன்னு வச்சுக்கோ நீ, இடைவெளி. இந்த இடத்த என்னன்னு எழுதிக்கலாம் நீ, இடைவெளி. இந்த இடத்த என்னன்னு வச்சுக்கலாம் நீ, நிகழ்வெண். நீயே இங்க நம்பரை மாத்தி பாரு. புரியுதுங்களா? இப்ப இதையே வேற நம்பரா கொடுக்குறேன்னு, 95 ல் இருந்து என்னது? 105 வரைக்கும். அடுத்தது என்ன கொடுக்கலாம்? 105 ல் இருந்து 115 வரைக்கும். இப்படி நீ இடைவெளி கொடுக்கும்போது இந்த இடைவெளிகள் பாருங்க ஒரே மாதிரி வரும். இங்க பாருங்க, இங்க எவ்வளவு வருது? 400 - 450 = 50 எடுத்திருக்கிறாங்க. புரியுதா? பிரிவு இடைவெளி என்னவா எடுத்திருக்கிறாங்க? 50 - 50 எடுத்திருக்கிறாங்க. புரிஞ்சுதா புரியலையா? இப்ப இதுல எப்படி எடுக்கிறாங்க? 10 - 10 எடுக்கிறேன். அதனால இடைவெளி வந்து ஒரே மாதிரி எடுங்க. புரியுதுங்களா? இதுக்கு கீழே நம்பரை கொடுங்க நீங்க. புரிஞ்சுதுங்களா? இதுக்கு கீழே என்ன பண்ணுங்க நீங்க? நம்பரை கொடுங்க. அது மாதிரி செஞ்சுக்கலாம். புரியுதாடா கண்ணா? ரைட்டா ரைட்லயா? சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லி கொடுத்தேன். இப்ப 100, அடுத்தது என்ன எழுதலாம்? 115. எவ்வளவு கூட்டணும் நீ இதோட? 10 கூட்டணும். அப்ப என்ன வரும்? 125. அடுத்தது என்னது? 125 ல் இருந்து என்னது? 135. அடுத்தது 135 ல் இருந்து 145. அடுத்தது என்னது? 145 ல் இருந்து 155. அதே மாதிரி இவங்க வந்து 5 இதுதான் கொடுத்துருக்காங்கன்னா நீ 5 தான் கண்டுபிடிக்கணும்ன்றதெல்லாம் இல்ல. புரியுதா? உனக்கு ஏத்த மாதிரி நீ செய்யலாம். இப்ப 95 ல் இருந்து 100 ஏதாவது ஒரு நம்பரை கொடுங்க. இப்ப இங்க என்ன கொடுக்கலாம்? 9 வேற கலர்.
இங்க என்ன கொடுக்கலாம் ஒன்பது, இங்க என்ன கொடுக்குற பதிமூணு, அப்ப இங்க என்ன கொடுக்கலாம் அடுத்தது பதினாறு, அடுத்தது இங்க என்ன கொடுக்கலாம் நம்ம இருபத்தி ஆறு, அடுத்தது இங்க என்ன கொடுக்கலாம் முப்பது, ஏதோ ஒரு நம்பர் புரியுதா, அடுத்தது என்னது பன்னெண்டு. இப்ப இதுல பாரு புரியுதா, இப்ப இந்த கணக்கை நீ என்ன பண்ற இந்த வீடியோ பார்த்துட்டு நீ போடணும், இதுல எது மிகப்பெரிய மதிப்பு எது மிகச்சிறிய மதிப்பு புரியுதுங்களா, இதுல இருந்து நீ என்ன பண்ணணும் வீச்சு கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறியாடா கண்ணா, புரியுதாடா கண்ணா, வெரி குட்டா கண்ணா, தேங்க்யூடா கண்ணா. அதே மாதிரி இங்க கவனிங்க, முதல் இடைவெளியின் நிகழ்வெண் ஆனது பூஜ்ஜியம் எனில், இது எடுத்துக்காட்டுல பார்த்தோம் ஞாபகம் இருக்குதா, முதல் இடைவெளியின் நிகழ்வெண் பூஜ்ஜியம் எனில் அடுத்த இடைவெளியின் நிகழ்வெண்ணை பயன்படுத்தி வீச்சு கணக்கிட வேண்டும். சரியாடா கண்ணா, இப்ப சப்போஸ் இங்க பூஜ்ஜியம்னு கொடுத்திருந்தாங்கன்னா புரியுதா, இங்க பூஜ்ஜியம்னு இருந்துச்சுன்னா எதை நீ வந்து சிறிய மதிப்பா எடுத்திருந்திருப்ப, நானூத்தி ஐம்பதா தான் சிறிய மதிப்பா எடுப்ப புரியுதா, இந்த இந்த கைதையே விட்டுணும், இந்த காலத்தையே விட்டுணும் நீ புரியுதா, இங்க பூஜ்ஜியம்னு கொடுக்க அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க நோட் பண்ணிக்கோங்க. ஆஹ்